வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மேவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் செட்டிநாடு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கு நம்மளோட ரெசிபீஸ் இன் மேவி நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை, வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. மீடியம் சைஸில் 1 தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அரை கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 2 நிமிஷம் கைவிடாமல் சிக்கனை நல்லா பிரட்டி விடணும். ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு குறைஞ்ச தீயிலேயே 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில் கலந்து விடணும். இது நல்லா வேகட்டும். பேனில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா 1 சின்ன ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 நட்சத்திர சோம்பு, சின்னதாக 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலாவை வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு பவுடராக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். சிக்கன் 1/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். மசாலா ஃப்ளேவர் கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா வேகட்டும். 1-5 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். அருமையான வாசனையோடு நம்மளோட செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதே சமயம் தேங்காய் சேர்த்தன பிறகு 2-3 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடணும். இப்போது இதில் மல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு சிக்கன் வறுவலில் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.